Today I can show you how to remove Ertiga condenser. So first of all, வந்து பம்பர் ரிமூவ் பண்ணனும். ஆல்ரெடி பம்பர் எப்படி ரிமூவ் பண்றன்றது ஷார்ட் அண்ட் ரீல்ஸா வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி பார்த்த அதே வண்டி தான். இந்த வண்டியில ஆல்ரெடி நம்ம டேஷ்போர்டை ரிமூவ் பண்ணிட்டோம். லைக் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம அதோட கூலிங் ஆயிலையும் எடுத்துட்டோம். இதுல வந்து கண்டென்சர் எடுக்க போறோம். ஸோ பம்பர் எடுத்துட்டு கண்டென்சர் எப்படின்றத காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்சர்லாம் கோர் கொட்டி போய் வீக்காயிருக்கு ரொம்ப நாள். அதனால தான் நம்ம இதை மாற்றுறோம். இந்த போல்டு அப்புறம் இந்த போல்டு அப்புறம் மேலே வர இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் ஆரம் கழட்டி விட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கலாம். எடுத்துட்டோன்னா அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணி அப்படியே எடுக்க வேண்டியது தான். புதுசாக கழட்டும் போது பம்பரை கழட்டிட்டு கேஸ் யூஸ் பண்ணிடணும். அப்படியே கழட்டக்கூடாது. அவ்வளோதான். ஸோ ஃபைனலி கண்டென்சரை கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் புது கண்டென்சரை எடுத்து மாட்டிட்டு கூலிங் ஆயில் எல்லாத்தையும் பண்ணிட்டு கேஸ் ஏற்றி ப்ரெஷர் ஏற்றி ஃபஸ்ட் ப்ரெஷர் ஏற்றி நிற்க வச்சு செக் பண்ணோம். லைக் நம்ம மாற்றின எல்லா வால்வ் சைட்லேயும் கனெக்ஷன்லையும் எங்கேயாவது லீக் ஆகிருக்கா அப்படின்றது தான் செக் பண்ணோம். செக் பண்ண அப்புறம் கேஸ் ஏற்றி பம்பிங் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எத்திகா வண்டியில் வந்து கூலிங் ஆயில் அப்புறம் வால்வு அப்புறம் கண்டென்சரு அப்புறம் கேபினில் இருக்கிற ஏசி ஏர் ஃபில்ட்ரு இது எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். எல்லாத்தையும் திரும்ப ரீஃபிட்டிங் பண்ணோம். இந்த பாக்ஸில் வந்து ஃபேன் மோட்டர் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ பாக்ஸையும் ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் பாக்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து பாக்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டோரில் வந்து ஸ்பாஞ்சு ஏதாவது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இத்து போயிடும். ஒரு மாதிரி இத்து போயிட்டு பவுடர் மாதிரி ஆகிடும். அப்போ வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகலைன்னா ஏசியோட ஏர் அப்படியே லீக் ஆகிட்டு வந்து கண்ணாடியில் ஒரு மாதிரி பூ பூத்த மாதிரி ஆகும். ஸோ அந்த வேலையும் இதில் நம்ம பண்ணி ஆகணும். பாக்ஸை பிரிச்சுட்டு அதில் வந்து ஸ்பாஞ்சு ஒட்டி டோர் ரெடி பண்ணி மேலே இங்கே ஒரு க்ளோட் மாதிரி ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணோன்னா ஏர் வந்து லீக் ஆகாது. வெறும் ஃபேஸு அப்புறம் காலுக்கு மற்றதுக்கு வந்து கிளியராக வரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் பண்ணணும். இப்போ புது பொருள் எடுக்க வேண்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புது கூலிங் ஆயில் கண்டென்சர் ஏர் ஃபில்டர் அப்புறம் எக்ஸ்பேண்டேஷன் வால்வு இதெல்லாம் இப்போ திரும்பி இந்த பாக்ஸில் மாட்டணும். பழைய பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏர் அடிச்சு அதுக்கு முன்னாடி ஏசி டியூப் லைன் வந்து வேஸ்ட் வச்சிருந்தோம். ரெண்டு நாள் டெஸ்ட் உள்ளே போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஏர் அடிச்சு முடிச்சுட்டு கண்டென்சர் மாட்டியாச்சு. புஷ்ஷு வந்து பழைய கண்டென்சர் புஷ்ஷு இதில் வந்து இது மட்டும் தான் வரும், புஷ்ஷு வராது. ஸோ எடுத்து போட்டிருக்கோம். அப்புறம் வேஸ்ட் எடுத்தாச்சு. டெஸ்ட் அடிச்சுட்டு இப்போ வந்து ஓரிங்கில் வந்து நம்ம ஆயில் தடவி மாட்டணும். கம்ப்ரஷர் ஆயில் இருக்கு, எடுத்து ஆயில் தடவிட்டு தான் சீட்டிங் பண்ணணும். இல்லைனா ஓரிங் கட் ஆகிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ பண்ணிவிட்டு அனுப்பிட்டோம்னா சீட்டிங் ஆச்சு. இப்போ போல்ட் எடுத்து டைட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இதையும் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலும் போதும். பார்த்தீங்கன்னா கண்டென்சர் டைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் உள்ளே வந்து டேஷ்போர்டு முன்னாடி வந்து அந்த ஏசி பாக்ஸ் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அங்கே இருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டு ஏசி டியூப் லைன்லாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஏற்றி நிற்க வச்சுட்டு எல்லா சைடும் செக் பண்ணணும். நம்ம கலட்டின சைட்லாம் எங்கேயாவது லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கையோட டேஷ்போர்ட் மாட்டிட்டு எல்லா ஒயரிங் எங்கே சாக்கெட் கழட்டணுமோ அதெல்லாம் மாட்டி விட்டுட்டு
பண்ண வேண்டியதுதான். பண்ண அப்புறம்னா இப்போ எல்லாம் வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷன் ஒன்று வந்துட்டு பம்பிங் செக் பண்ணோம். பம்பிங் செக் பண்ணப்புறம் கம்ப்ரெசர் பம்பிங் ஓகே ஆனப்புறம் எல்லாத்தையும் தந்து விட்டு வேக்யூம் போட்டு ஆயில் போட்டு அப்புறம் கேஸ் போட்டோன்னா ஏசி வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பம்பர் மாற்ற வேண்டிய இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டர் தூக்கி சொருகியாச்சு. இப்போ சைடில் இருக்கிற பண்ட் போல்டை எடுத்து ஃப்ரேம் போல்டை எடுத்து டேக் பண்ணலாம். ஃப்ரேம் ரெண்டு பக்கம் டேக் பண்ணிட்டு ஒரு ஒன்று ஒன்றா ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். கியர் ஆட் மாட்டணும், அதுக்கப்புறம் இந்த ஒயர் பஞ்சை உள்ள லைனில் மாட்டணும், அப்புறம் இங்கே எர்த்து ஒயரு அப்படி ஒன்று ஒன்றா, அப்புறம் ஸ்டேரிங் சைடு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பாண்டு போல்டு அப்படியே ஒன்று மாட்டோம் மாட்டிருக்கே இன்னும் ஒரு ஒன்று வர ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட பிளாஸ்டிக் வந்து மாட்டியாச்சு. பன்னெண்டு நட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஃப்ரேம் உள்ள வரக்கூடிய 12 போல்டு, ஆப்போசிட்டில் அதுமாதிரி 12 போல்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் எர்த்து ஒயரு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த சாக்கெட்டு அதெல்லாம் சொல்லிக்கிட்டோம், அப்புறம் ரிஜிஸ்டரு, அப்புறம் கீழே ஃபேன் மோட்டரோட சாக்கெட்டு. அப்படியே அந்த பக்கம் போனோன்னா வேறு ஸ்டேரிங்கோட பாண்டு போல்டு, அப்புறம் ஆல்ரெடி கழட்டின மொத்த சாக்கெட்டையும் திரும்பி நம்ம இது போட்டாச்சு. அப்புறம் இந்த பக்கம் வரக்கூடிய ஒரு எர்த்து ஒயரு, அப்புறம் இந்த பக்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரேமோட பாண்ட் சைஸு போல்டு, அப்புறம் பேனை திறக்கிற அந்த கேபிள் மாக்குற அந்த இது, அப்புறம் இங்கே வரக்கூடிய சாக்கெட்டு, இன்னும் கொஞ்சம் சாக்கெட்ஸ் இருக்குது. அதுக்கு முதல் ஸ்டேரிங்கை வந்து மாட்டினோம், மாட்டிட்டு இங்கே வரக்கூடிய சாக்கெட்டு மேலே சேர்த்து வந்து இந்த இடத்துல மாட்டணும். தோ இந்த பக்கத்து உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் சாக்கெட் வந்து மேலே வரும். இன்னும் உள்ளே அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆக போகுது உள்ளே வந்து. இதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் எடுத்து சைடில் மாட்ட வேண்டியதுதான். அப்புறம் கேபிள் மாட்டியாச்சு, டோர் ஃபங்க்ஷன் ஆகிற மேலே வரக்கிற கேபிள் கீழே மேலே ரெண்டு கேபிளும் மாட்டிட்டோம். இன்னும் ஒரு ஒன் ஹவரில் உள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெளியே ஆல்ரெடி கட்டின ஈசிஎம்லாம் இன்னும் மாட்டலை, அதை மாட்டணும். அது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் டக்கு டக்குன்னு மாட்டிடலாம், ஏன்னா வெளியே வந்து இப்போ ப்ரெஷர் எடுத்து நிற்க வச்சிருக்காங்க வந்து வெளியே வந்து டக்கு டக்குன்னு அதில் வரக்கூடிய நட்டு போல்டு, அப்புறம் பைப்போட மோட்ரு, அப்புறம் அது மாதிரி பிளாஸ்டிக்கு, அது ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் இந்த விங்ஸு, அது வந்து விங்ஸு ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடாது. வண்டி ஸ்டார்டிங் பண்ணப்புறம் விங்ஸு போட்டுட்டு லைட்டாக போல்டு டைட் வச்சுட்டு அதுக்கு நேராக கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு தெரியணும். ட்ரைவிங் பண்ணும்போது கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்ற செக் பண்ணிட்டு தான் போல்டு நட்டிட்டு டம்மி மாட்டிட்டா கேஸ் போட்டுட்டு அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. இந்த வண்டி எர்டிகா, இதில் கண்டென்சர், அப்புறம் கூலிங் ஆயில், அப்புறம் வால்வு புதுசாக போட்டிருக்கு, அப்புறம் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு, அப்புறம் ப்ளோயர் ஃபேனை வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கு, அப்புறம் ரேடியேட்டர் ரெட்டிங் பண்ணியிருக்கு, அப்புறம் கேஸ் ஃப்ரெஷ்ஷாக ஏற்றுறோம், அப்புறம் டேஷ்போர்ட் பிரித்து மாட்டியிருக்கோம், பம்பர் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வண்டி இன்னையோடு சேர்த்து 3 நாள் ஆகுது. ஃபுட்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே நாள் மாதிரி தெரியும், பட் வண்டி வந்து 3 நாள் ஆகுது. 3 நாள் ஒரே வண்டி வேலை பார்க்கல, லைக் வண்டி அந்த அந்த அன்றைக்கி பிரித்து போட்டாச்சு, அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட சொல்லி அவங்க ஓகே சொல்லி, அப்புறம் நாளை நேற்று வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம், கொஞ்சம் வேறு வண்டிலாம் வந்துச்சு, மினி கூப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷார்ட்ஸில், அந்த மினி கூப்பர் வந்துச்சு. அது ஐ மீன் ஆக்சுவலாக வந்து வண்டி பொங்கலுக்கு முன்னாடியே வந்துருச்சு, நேற்று அதில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து நேற்று முடிஞ்சு அந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சு, வாஷ் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். இந்த வண்டி இன்னிக்குள்ளே அனுப்பிச்சாகணும், அனுப்பிச்சா தான் இடம் ஃப்ரீயாகவும் அடுத்த வண்டி போட முடியும். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈசிஎம் பாக்ஸை மாட்டிட்டோம், பழைய நட்டுக்கு பதிலாக புது நட்டு போட்டு வாசல் போட்டிருக்கோம். ஈசிஎம் சாக்கி சொல்லியாச்சு, இன்னும் லைன் கொடுக்கல. நான் உள்ள இன்னும் டேஷ்போர்டோட ஸ்டேரிங் இன்னும் மாட்டல, வெளியே ஃபினிஷ் பண்ணிட்டு பொறுமையாக மாட்டிக்கலாம் சொல்லி வெளியே வந்தாச்சு. பழைய நத்துலாம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு போய் கிடக்கு, அதனால எதுக்கு இதை போட்டுக்கோங்களா, ஃப்ரெஷ்ஷாக நம்மகிட்ட இருக்க நட்டை எடுத்து போட்டோம், நல்லா போட்டுடணும். அதனால் வண்டி பொருளே நம்ம போடக்கூடாது சில இடத்துலலாம் வந்து, ஏன்னா அடுத்த முறை கட்டும்போது ரொம்ப மோசமாகிடும். அதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்து மிஷின் போட்டு டேட் பண்ணிட்டுதான்
போது அந்த டைட் அதிகமாக டைட் பண்ணக்கூடாது. கண்ணாடிக்குனால வந்து தப்பாயிடுச்சுன்னா மிஷின் அடிச்சிடும். ஸோ இப்போ இப்போ அடுத்து பிளாஸ்டிக் எடுத்து மாட்ட வேண்டியதுதான். வாய்வு மோட்டர் மாட்டியாச்சு. இந்த சாக்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துருந்தோம். இப்போ வந்து லைன் ரூட்டிங் கொடுத்து சாக்கெட் போடாச்சு. இப்போ பத்து போல்டு போட்டிருக்கு. இந்த இடத்த வேலை செஞ்சு போகணும். நான் ரெக்கார்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன், ஏன்னா மிஷின் கண்ணாடியில் போட்டுருக்கோம். இப்போ ரெண்டு கை யூஸ் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு பாக்ஸ் எடுத்து பண்ண வேண்டியதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் வந்து ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஸ்டீரிங்கு அப்புறம் சைடில் இந்த இது காப்பு. ஸோ கேஸும் ஏற்றிட்டோம். வண்டி ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு கேஸ் போட்டாச்சு. வண்டி இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. புது கண்டென்சர், அப்புறம் புதுசாக போட்ட ஏசி கூலிங் ஆயில், அப்புறம் அதுக்கு வர ஃபில்ட்ரு, அப்புறம் அதுக்கு வர வேண்டிய வால்வு போட்டிருக்கு. ஸோ எட்டிகா ஏசி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதோட வண்டி வந்து மூணு நாள் ஆகுது. ஸோ ஃபைனலி வழக்கமாக சொல்கிற வரையே டெவலப் தான். சில்லுமே ரெஸ்டிங் ப்ளீஸ். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுறங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மோர் தென் டீட்டெயில்ஸுக்கு கீழே வாட்ஸ்அப் இது இருக்குது, அதில் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணு, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணு. ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளு. தட்ஸ் யுவர் விஷ் அண்ட் தேங்க்யூ. ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ். குட் லக். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் சேனலில் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி சம்திங் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயின்டைன் இன்க்ளூட் பண்ணிப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள்.